அரசியல் இல்லாத ஒரு ஊடகம் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுக்காக வேண்டி இவ்வளவு அரசியல் தெரியாம இருக்கக்கூடாது. பாக்கெட்டை கொடுத்ததுனால எல்லாம் வெளியே போயிட்டாங்க. கொஞ்சமான அரசியல் பண்ணணும். பாக்கெட்டை கொடுத்ததுனாலதான் இவ்வளவு கூட்டம் குறைஞ்சு போச்சு. இவ்வளவு மோசமா இருக்கக்கூடாது அரசியல்ல. அப்போ சில பேர் நிறைய பேசுவாங்க, ஆனா நம்ம அருமை சகோதரர் ஷானவாஸ் பேசாமலே ரொம்ப நல்ல காரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிரம்ப பேச மாட்டார். ஆனா இந்த மேடையில் உட்கார்ந்துருக்க ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுமையா அவர் ஒர்க் பண்ணிருக்காருன்றது நல்லா தெரியுது. சினிமாவை விட்டு வைக்கல, பத்திரிகையை விட்டு வைக்கல, ஆளுங்கட்சியை விட்டு வைக்கல, எதிர்கட்சியை விட்டு வைக்கல, நண்பர்களை விட்டு வைக்கல, சமுதாயத்தில் முக்கியஸ்தரையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நம்ம அவரை ரொம்ப நல்லா பாராட்ட வேண்டிய தருணம் இது. உண்மையிலேயே மனம் மறந்து பாராட்டுகிறேன். மேலும் வந்து பாராட்டிட்டு போகாம இந்த எனக்கு ஒரு கேடை வழங்கப்பட்டது. அதே போல அங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கும் கேடை வழங்கப்பட்டது. நான் அடுத்த வருஷம் இதே இடத்துல எனக்கு கூப்பிட்டாங்க, அந்த இடத்துல நான் கேடை வாங்கக்கூடிய இடத்துல இருப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அது வந்து இருந்தால் தான் நம்ம வந்து உட்கார முடியும். ரொம்ப அதில் பேசிட்டு நம்ம சாதாரணமாக போயிடக்கூடாது. அதில் அவர் படுற பாடு ஏற்கனவே அருமை சகோதரர் சிக்கந்தர் ஆர்வம் சொன்னாங்க முன்னாடி, ஒரு டிவி நடத்துறது எவ்வளோ சிரமம்னு. ரொம்ப சிரமத்தில் தான் அவர் நடத்திட்டு இருக்க முடியும் அவர் கண்டிப்பாக. ஆக அந்த இடத்துலயே நம்ம இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று விளம்பர இடத்துலயும் நீங்களும் இருக்க வேண்டும். உங்களான முயற்சி நீங்களே செய்யுங்க கண்டிப்பா. ஏதோ வந்தோம் கஞ்சி சாப்பிட்டோம் பிரியாணி எடுத்து போகணுன்ற எல்லாமே அதுக்கு நம்ம அவருக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்ய மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த மூணு டிவி தொலைக்காட்சி வளர்த்துல நல்ல சிறப்பாக அடுத்த வருடம் சென்னையிலையும் காணக்கூடிய ஒரு வகையில் இது வளர்ச்சி அடைய வேண்டுமாய் என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அதற்கான வேண்டிய எல்லா வகையான உழைப்பை நானும் செய்வேன் என்று உறுதி கூறி முடிக்கிறேன். வாக்குறதாக நல்லா இருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும்.